வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். அமெரிக்காவிற்கு இந்திய பிரதமர் விஜயம் செய்திருக்கிறார். 24ஆம் தேதி வரை அமெரிக்க ஜனாதிபதி பைடனின் சிறப்பு உற்சாக அழைப்பில் இருக்கப் போகிறார். அங்கே அவருக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்று இருக்கிறது அமெரிக்கா. இந்த வாரம் வரலாற்றின் போக்கில் மாற்றக்கூடிய தருணங்களில் ஒன்றாக இந்த நிகழ்வு இருக்கும். எங்கள் தலைவர்கள் அதை வழங்குவார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த நோக்கத்தை நாங்கள் ஒன்றாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்று இந்திய பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த சந்திப்பிற்கு முன்னதாகவே அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் எரிக் கார்செட்டி கூறினார். ஆனால் இந்த விஜயத்தினால் எழுந்திருக்கக்கூடிய உணர்வு மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் கடுப்பு, எதிர்ப்பாக, வெறுப்பாகவும் இருக்கிறது. அத்துடன் சீனா அமெரிக்காவின் சுயநல ஆட்டத்தில் சேராதீங்க என்று பிரதமர் அமெரிக்காவில் கால் வைப்பதற்கு முன்பே அலறியிருக்கிறது. ரஷ்யாவோ என்ன நிகழ்கிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. சீனா எதற்காக இந்த விஜயம் தோல்வி அடையும் என்று ஜோசியம் கூறுகிறது. ரஷ்யா எதற்காக கவனிக்கிறது? பிரதமரின் இந்த விஜயத்திற்கு அமெரிக்காவில் ஏன் எதிர்ப்பு? யார் கடுப்பாகிறார்கள் என்ற அனைத்தையுமே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடியின் 6வது அமெரிக்க பயணம் இது. ஆனால் இது அவரது முதல் அரசு முறை அமெரிக்க பயணம். எதற்காக அமெரிக்கா இந்தியாவிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி சீனா ஒன்றை நினைத்திருக்கிறது. அது என்ன நினைத்திருக்கிறது என்று பார்க்கும்போது, சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவை புஷ் பண்றதுக்கும் சீனத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை துன்புறுத்தவும் அமெரிக்கா எண்ணுகிறது. அமெரிக்கா அரவணைக்கிறது என்று எண்ணாதீர்கள், அது ஒரு விலையை கொண்டிருக்கிறது. சீனாவிற்கு எதிராக இந்தியாவை ஒரு அரணாக பயன்படுத்த அமெரிக்கா முயற்சிக்கிறது என்று இந்தியாவிலேயே சில உயர் அடுக்குகள் கவலைப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் சீனத்தினுடைய அரசு ஊடகம் சொல்லியிருக்கிறது. சீனத்தினுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர், இன்றைக்கு சீனத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய வாங்கி, அமெரிக்காவின் புவிசார் அரசியல் கணக்கீடுகளை படிப்பது ரொம்ப கஷ்டம் கிடையாது என்று எழுதியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இந்திய உயர் அடுக்குகள் அமெரிக்காவுடன் நெருங்குவதை கண்டு பயப்படுகிறார்கள். இந்தியாவுடனான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்த அமெரிக்காவினுடைய தீவிர முயற்சிகள் எதற்காக என்றால், முதன்மையாக சீனத்தின் பொருளாதார வளர்ச்சியை குறைக்கும் என்கிற நோக்கத்துடன் தான் செய்யப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இந்த புவிசார் அரசியல் கணக்கீடு தோல்வியடையும். ஏனென்றால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் சீனத்தினுடைய நிலையை இந்தியா அல்லது பிற பொருளாதாரங்களால் மாற்ற முடியாது. அமெரிக்க நிறுவனங்களால் இந்தியாவில் முதலீடுகள் அதிகரித்துள்ள போதிலும் ஆப்பிள் போன்றவை இப்போது சீனாவின் விநியோக சங்கிலியில் இருந்து பிரிக்க முடியாதவை. உண்மையில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வர்த்தகம் சீனாவுடனான அதன் வர்த்தகத்தை மாற்ற முடியாது, அல்லது உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் சீனாவை இந்தியா மாற்ற முடியாது. அமெரிக்காவும் இந்தியாவும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த விரும்பினால் சீனாவை குறிவைக்காமல் தங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா இந்தியாவிற்கு சும்மா உதட்டளவில் பேசுகிறது, ஆனால் ஏதாவது அரிதாகத்தான் வழங்குகிறது. சீனாவை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் பொறுப்பற்ற மற்றும் சுயநல விளையாட்டில் சேருவதை கருத்தில் கொள்வது போன்ற புவிசார் அரசியல் கணக்கீட்டை இந்தியா கைவிட வேண்டும். இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு சீனா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எழுதியிருக்கிறார். இந்த வாங்கி எப்போது இதை எழுதுகிறார் என்று பார்க்கும்போது, இப்போதான் அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியாக சீனாவிற்கான தனது பயணத்தில் சீன அதிபர் ஜின்பிங், சீன வெளியுறவு மந்திரி கின்கேங் மற்றும் வாங்கியையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் சந்தித்து அமெரிக்காவிற்கு திரும்பிய நேரம். அப்போ அமெரிக்கா அங்கே வந்து அவங்கள கூல் பண்ணதை கூட அது கவனிக்கலை. இந்தியாவிற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதத்தான் சீனா பார்க்கிறது. சீனா இந்தியாவிற்கு நன்மை செய்வது போல பேசுவதை உலகம் நம்பிவிடும் என்று எண்ணியதோ என்னவோ தெரியவில்லை. என்னதான் பேசினாலும் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வாங்கி எழுதியதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்று பார்க்கும்போது, இந்தியாவை பயமுறுத்தி அமெரிக்காவுடன் சேரவிடக்கூடாது என்பதில் சீனா கவனமாக இருக்கிறது. சேர்ந்து விடுவார்களோ என்று பதட்டம் கொண்டு கவலை அடைகிறது. ரெண்டாவது, அமெரிக்காவை பயமுறுத்தி இந்தியா எல்லாம் தம்மா துண்டு, எங்களைப் போல யாராவது தயாரித்து அனுப்ப முடியாது, ஒரு சப்ளை சங்கிலியை நீங்கள் உருவாக்க முடியாது, எங்களை இதிலிருந்து அகற்ற முடியாது என்று மிரட்டி இருக்கிறது. அடுத்து
இந்தியாவிற்கு சீனா எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லி இருக்கிறது. அதனால ஜாகிரதை, உங்க வர்த்தக நலன்கள் சீனாவுடன் இருக்கிறது அப்படின்னு சீனா பேசியிருக்கிறது. இந்த அரசு பயணத்தை சீனா கவனிக்கிறது என்பது தெரிகிறது. ஏனென்றால் இந்தியா அமெரிக்காவுடன் நெருங்க நெருங்க அணி சேராமை அப்படிங்கிறதிலிருந்து விலகி சென்று விடுமோ இந்தியா என்று சீனா எப்போதும் கவலைப்படுகிறது. இது பொருளாதார முதலீடு மற்றும் தொழில்நுட்பத்தை பெறுவது மட்டுமின்றி, எடுத்துக்காட்டாக இந்தியா பயன்படுத்தும் பிரிடேட்டர் ட்ரோன்கள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை வேறு பெறப்போகிறது. அதை கடல் பகுதியில் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் சீனாவிற்கு திக் திக் தருணங்களாக இருக்கிறது. அமெரிக்க இந்திய கூட்டணி தனக்கு வேட்டு வைக்குமோ என்று கடுப்பாக வெறுப்பாக சீனா எச்சரித்திருக்கிறது. இன்னொரு உள்ளூர் கடுப்பும் இந்த விஜயம் குறித்து இருக்கிறது. மோடிக்கு சிவப்பு கம்பள மரியாதை என்ற செய்திகள் சமூக ஊடகங்களில் பரபரக்க, நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு, எங்கள் நேரு அமெரிக்கா போனபோது கொடுத்த மரியாதை இருக்கே, எங்கள் ராஜீவ் பிரதமராக இருந்தபோது அமெரிக்கா போனபோது ஜனாதிபதி ரீகனே குடைப்பிடிச்சாருன்னு ஒரே வீடியோக்கள். மோடி அமெரிக்கா சென்ற கடுப்பில் அந்த குரூப் அமர்க்கலம் பண்ணாலும் இந்திய பிரதமர்களுக்கு அமெரிக்கா கொடுக்கின்ற இந்த உபசரிப்புகளை எல்லாம் நேருவாக இருந்தாலும் ராஜீவாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த அமெரிக்க விஜயம் குறித்த எதிர்ப்பு என்னவென்று பார்க்கும்போது, அதுவும் அமெரிக்காவில் அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் மொத்தம் 535 உறுப்பினர்கள், ஒரு 100 பேர் அமெரிக்க செனட்டில், ஒரு 435 பேர் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் பணியாற்றுகிறார்கள். அந்த 535 பேரில் ஒரு 75 பேர் இந்தியாவில் அரசியல் இடம் சுருங்குகிறது, மத சகிப்புத்தன்மை இல்லை, சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பத்திரிகையாளர்களை குறிவைத்தல் போன்ற பிரச்சனைகளை இந்தியா கொண்டிருக்கிறது, இதை பற்றியெல்லாம் ஜனாதிபதி ஜோ பைடன் இந்திய பிரதமரிடம் கேட்க வேண்டும் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாமல் இவர்களுடைய கன்சர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்க. காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்ட சுயாட்சியை ரத்து செய்தல், இந்து பெண்களை திருமணம் செய்யும் இஸ்லாமிய ஆண்களை குறிவைத்து மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்களை இயற்றுவது, மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் அரசாங்க விமர்சகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான ஒடுக்குமுறை ஆகியவற்றின் பின்னணியில் இவையும் பிற நகர்வுகளும் விளையாடி இருக்கிறது. சில அமெரிக்க பத்திரிகைகள்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எழுதியதை பார்க்கும்போது, இந்தியா என்னவோ இஸ்ரேலும் பாலஸ்தீனத்திலையும் நடக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டியிருக்கிற மாதிரியும், சிரியா லெபனான் போன்ற சூழலில் இருப்பது போல அப்படி ஒரு பிம்பம் காட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பற்றி பைடன் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார், தனியாக அவர்கிட்ட பேசும்போது கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனை இந்த குழு ரசிக்கவில்லை. மனித உரிமைகளை விட பாரம்பரிய புவிசார் அரசியலுக்கு பைடன் நிர்வாகம் முன்னுரிமை அளிக்கிறது என்று விமர்சகர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்திய தலைவரை புறக்கணிப்பதில் அமெரிக்காவிற்கு அதிக லாபம் இல்லை என்பதை வெளியுறவு கொள்கை நிபுணர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தெற்காசியா மற்றும் இந்தோ பசிபிக் ஆகிய சீனாவிற்கு எதிராக சமநிலைப்படுத்துவதற்கு அமெரிக்காவிற்கு இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பங்காளியாக தேவை. மேலும் வளமான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க இந்தியாவிற்கு அமெரிக்கா தேவை. பாதுகாப்பான, வளமான, ஜனநாயக மற்றும் பன்மைத்துவ இந்தியா வெளிநாடுகளில் பகிரப்பட்ட மதிப்புகளை வலுப்படுத்தும் திறன் கொண்டது, அமெரிக்காவிற்கு இயற்கையான பங்காளியாகும் என்று அமெரிக்கா எண்ணுகிறது. அமெரிக்க இந்திய உறவுகள் ஒருபோதும் சிறப்பாக இருந்ததில்லை. உண்மையில் யுக்ரைனில் நடந்த போர் அதன் நலன்களுக்கு இந்தியாவின் முக்கியத்துவத்தை பைடன் நிர்வாகத்திற்கு நினைவூட்டியிருக்கலாம். இதனால் இந்தியாவை சிறப்பாக கவனித்து தன் பங்காளியாக்க அமெரிக்கா எண்ணியிருக்கிறது. சீனா எப்படி இந்திய பிரதமர் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பே எச்சரித்து கலவரப்பட்டிருக்கிறது, இது சரிபடாது அப்படின்னு சொன்னிச்சோ, அதுபோல ரஷ்யாவும் பிரதமரின் விஜயம் குறித்து உன்னிப்பாக கவனிக்கிறது. ஏன் என்று பார்க்கும்போது, பாரம்பரியமாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குபவராக ரஷ்யா இருக்கிறது. ஆனால் அமெரிக்க உபகரணங்கள் உயர்தர மற்றும் உயர் தொழில்நுட்பம் என்று இந்தியா எவ்வளவு அதிகமாக அமெரிக்காவிடம் வாங்குகிறதோ அந்த அளவிற்கு ரஷ்யா கவலைப்படும். ஏனென்றால் எதிர்காலத்தில் அது ரஷ்ய உபகரணங்களை வாங்கும் வாய்ப்பு குறைவாகிவிடும். அதனால் தானோ என்னவோ இந்தியா எங்களுடைய நண்பன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பதை வெளிக்காட்டு விதமான பதிவுகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்தியா அமெரிக்காவுடன் நெருங்கிவிடக் கூடாது என்பதில் பக்காவா திட்டமிட்டு பரப்புரைகள் எல்லாம் செய்யப்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அது சீனா செய்ததா ரஷ்யா செய்ததா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பத்திரிகை ஒன்றில், நீங்க என்னதான் தாங்க தாங்கன்னு இந்தியாவை தாங்கினாலும் அது உங்கள் நண்பன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகைக்கு எழுதியிருக்கிறார். அமெரிக்காவுடன் இந்தியா நெருங்கக்கூடாது என்பதை பலர் விரும்புகிறார்கள், இந்திய மக்கள் கூட சிலர் விரும்புகிறார்கள். ஏனென்று பார்த்தால் அமெரிக்கா நம்பத்தகுந்த நாடல்ல என்று இந்தியாவின் மீது அக்கறை கொண்டு அவர்கள்
நினைக்கிறார்கள். ஆனால் சீனா என்ன நினைக்கிறது? தன்னை சோவியத் யூனியனுக்கு மாற்றாக எப்படி அமெரிக்கா உயர்த்தியதோ அதுபோல தனக்கு மாற்றாக இந்தியாவை உயர்த்திவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கிறது. அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக மிக தந்திரமாக இருக்கிறது. அதற்கான கட்டுரைகளையும் பதிவுகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட கட்டுரை என்ன சொல்லுது, ஓப்பனிங் பாருங்க. ஒரு காலத்தில் அமெரிக்க விசா மறுக்கப்பட்ட நரேந்திர மோடி இப்போது வெள்ளை மாளிகையில் ஷோ ஸ்டாப்பராக இருக்கிறார். பைடன் நிர்வாகம் இந்த வார இறுதியில் இந்திய பிரதமரை ஒரு அரசு விருந்தில் வரவேற்க தயாராகி வருவதால், மோடி இரண்டாவது முறையாக காங்கிரஸில் உரையாற்ற உள்ளதால் இந்தியா அமெரிக்காவை நோக்கி செல்வது போல் தோன்றலாம். ஆனால் அப்பாவியாக இருக்காதீர்கள் என் அன்பான அமெரிக்க நண்பர்களே. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இது இந்தியாவிற்கான அக்கறை அல்ல, அமெரிக்க மக்களை தூண்டிவிடுகிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால், இந்தியா ஒருபோதும் உங்கள் நட்பு நாடாக இருக்காது. அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் மோடி அல்லது அவரது எதிரிகளில் ஒருவர் வெற்றி பெற்றாலும் இது மாறாது. இந்தியாவின் அணிசேரா கொள்கை பனிப்போரில் சிக்கிக்கொள்ள மறுப்பதில் தொடங்கியது. இன்று இது ஆக்ரோசமான பலதரப்பு வாதமாக உருவெடுத்திருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் முடிந்தவரை பல உறவுகளால் இந்தியா பயனடைய வேண்டும் என்கிறார். இந்தியாவினுடைய தேசிய நலன்களுக்கு தேவை என்று வந்துவிட்டால் ரஷ்யா, ஈரான், ஏன் சீனாவுடன் கூட ஊர் சுற்றும் உரிமையை இந்தியா கொண்டிருக்கிறது. 9/11 தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு துருப்புக்களை அனுப்புமாறு அமெரிக்கா இந்தியாவை கேட்டுக்கொண்டது. இந்த கோரிக்கையை இந்திய ராணுவம் வீட்டோ செய்தது. 2003 அமெரிக்கா ஈராக் மீது படையெடுத்த போது அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அமெரிக்க சார்பு இந்திய ஊடகங்கள் வரலாற்றின் வலது பக்கம் வருமாறு வற்புறுத்திய போதிலும் ராணுவ ஆதரவை தடுத்து நிறுத்தினார். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் நிர்வாகத்தின் அழுத்தத்தை எதிர்ப்பது ஒரு துணிச்சலான நடவடிக்கை. அதை அவர்கள் செய்தார்கள். தார்மீக ரீதியாக அது உயர்ந்தது. இதே போல இந்தியா இப்போது யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பில் அமெரிக்க போக்கை ஏற்க மறுக்கிறது. ரஷ்யாவினுடைய மலிவான எண்ணெய் இறக்குமதி தொடர்ந்து சாதனைகளை முறியடித்து வருகிறது. இந்திய தலைவர்கள் எழுந்து நின்று பகிரங்கமாக ரஷ்யாவை தாக்குவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அவர்களின் முக்கிய ஆயுதங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் மதிப்புமிக்க சப்ளையர்களில் ஒருவராக ரஷ்யா இருக்கிறது. ஈரான் மற்றும் வெனிசுலா எண்ணெயை திறந்த சந்தையிலிருந்து தடுக்கும் அமெரிக்காவின் முடிவை இந்தியா விமர்சித்திருக்கிறது. 2001 ரஷ்யா மற்றும் சீனாவால் உருவாக்கப்பட்ட பலதரப்பு மன்றமான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் ஈரானை கொண்டு வர இந்திய அரசு தீவிரமாக பணியாற்றி வருகிறது. அதற்கு 15 பிறகு ஒரு முரண்பாடு இருக்கிறதே என்பதை பற்றி மன்னிப்பு கூட அமெரிக்காவிடம் கேட்காமல் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானை உள்ளடக்கிய ஒரு தளர்வான பாதுகாப்பு கூட்டாண்மையான குவாட் கூட்டத்தில் மோடியும் ஜனாதிபதி பைடனும் கட்டிப்பிடித்து சிரித்தார்கள். நிச்சயமாக குவாடில் இந்தியாவின் வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு சீனாவின் ஹேக்கல்களை எழுப்புகிறது. ஆனால் சீனாவின் மீது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா தனது குறிப்பை எடுக்கும் என்று ஒரு கணம் நினைக்க வேண்டாம். இந்தியா தனது சொந்த விதிமுறைகளின்படி உறவை நிர்வகிக்க விரும்புகிறது. எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண சீனர்களுடன் இந்தியர்கள் 18 பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையில் சீன ஆதரவு ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியில் இந்தியா முக்கிய பங்கேற்பாளராக இருக்கிறது. ஒரு ஸ்தாபக உறுப்பினராக சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது பெரிய எண்ணிக்கையிலான வாக்களிக்கும் பங்குகளை கொண்டிருக்கிறது. இது 30% வீட்டோ உரிமையை திறம்பட அனுபவிக்க கொடுக்கிறது. ஏற்கனவே தெற்காசியாவில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகளான நேபாளம், இலங்கை, பூட்டான் போன்றவற்றின் மீது செல்வாக்கை வாங்குவதற்காக பணத்தை சீனா வீசி வருகிறது. அந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்கான ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் அவசர தேவை இருப்பதை இந்தியா ஒப்புக்கொள்கிறது. இந்திய பெருங்கடலில் இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் கொல்லைப்புறம் மற்றும் பரந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் சீனா தன்னை விரிவுபடுத்துகிறது. இதன் காரணமாக இந்தியாவுடனான ஒரு நீண்டகால கூட்டணிக்கான ஸ்ட்ராட்டஜிக் ஒத்துழைப்பை எண்ணிக்கொண்டு அமெரிக்கா குழம்பக்கூடாது. பலமுனை உலகில் இந்தியா ஒரு துருவமாக இருக்கும் பிரத்யேக பங்காளியாக அல்ல என்று அந்த கட்டுரை கூறியிருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய பிரதமர், அவர் இந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், போறாரு, சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு அழகாக வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமே தவிர, வாஜ்பாய் வந்து இராணுவ சப்போர்ட் கொடுக்கல, சீனாவோட அவங்க வந்து மோதிட்டு இருக்காங்கன்னு அவங்கள நம்பிடாதீங்க, அவங்க உங்களோட எப்போதுமே நட்பாக இருக்க மாட்டாங்க,
இப்படியெல்லாம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது என்னத்த சொல்ல, இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஜாதி மத பேதங்கள் இன்றி ஒரு தாய் மக்களாக உணர்ந்தால் மட்டுமே இந்த நாட்டினுடைய சுபிட்சம் என்பது நன்றாக இருக்கும். நம்மை பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இங்கே வெற்றி பெற முடியாது. வெளிநாட்டு சதியோ சீன சதியோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ள நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருப்போம் அப்படின்னு நம்ம இருப்பது என்பது எவ்வளவு முன்னேற்றத்தை இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தரும். சரி, என்ன நினைக்கிறார்கள், தான் வீட்டுக்கு சம்பாதிச்சுக்கிறோம், தான் வீட்டை நம்ம பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அந்த வீடு என்பது இந்த தேசத்தில் இருக்கிறது என்பதை யாரும் உணர்வதில்லை. நம்ம பேசி என்ன ஆக போகுது, தேசப்பற்றோட பேசினாலே அந்த கட்சியாக இந்த கட்சியாம்பாங்க. அப்படி ஆகிவிட்டது இந்த நாட்டினுடைய நிலைமை. ஆக மொத்தத்தில் இந்த பயணம் பல நாட்டின் உணர்வுகளுடன் கலந்ததாக இருக்கிறது. அமெரிக்காவுடன் இணைவதை ஏன் சீனா விரும்பவில்லை என்பதை நாம் பேசியிருக்கிறோம். இதை தாண்டி வேறு என்ன காரணங்களுக்காக அமெரிக்காவுடன் இந்தியா நெருங்கக்கூடாது என்று சீனா எண்ணுகிறது என்பதை குறித்தான உங்களது கருத்துக்களை பார்வையை பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.